அடுத்ததாக திரு இடும்பாவரம் காட்டி அவர்களை நிறைவு பேச்சாளராக பேச அழைக்கிறேன். முதல் சுற்றில் ஐயா அர்ச்சனமூர்த்தி பேசுகிறப்ப ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது சுற்றில் அவரே டென்ஷன் ஆகிட்டார், சீரியஸ் ஆகிட்டார். என்னென்னா அவங்க கொண்டாடக்கூடிய இந்தியும் சமஸ்கிருதமும் ஆதிக்கம் பண்ணுது, அதனால் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தமிழ் தாய் போராடுறா. நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் உயர்நீதிமன்றத்தில் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து தமிழை வந்து அங்கே வழக்காடு மொழியாக மாற்றணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கருவறைக்குள்ளே தமிழ் போக முடியல. அப்போ நாங்கள் போராடத்தான் செய்வோம், குரல் எழுப்ப தான் செய்வோம். சரி, நாங்கள் குரல் எழுப்புறதுக்கு பிறகு இங்கே பேசுகிறீங்களே, இங்கே மோடி வர்றப்போ தமிழ்தான் முதன்மையான மொழி, மூத்த மொழி, ஏன் பேசுகிறாரு? பேச வேண்டிய அவசியம் என்ன? ஜெய்காலி ஓம்காலி நீங்கள் இப்போ வெற்றிவேல் வீரர்கள் மாற்றிட்டீங்க. ஏன்னா நாங்கள் அடித்து அடி எப்படி தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட்லேருந்து புரிஞ்சுக்கிட்டு முருகன் எடுத்துட்டீங்க. தமிழ்நாட்டில் முருகனை பேசுகிறீங்க, கேரளாவில் பேசுவீங்களா சாமியே சரமை பாம்பிங்க, கேரளாவில் பேசுகிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் பேசுவீங்களா ஜெய் ஸ்ரீராம்பிங்க, சரி மேற்கு வங்காளத்தில் பேசுவீங்களாண்ணா ஓம்காலி ஜெய்காலிம்பிங்க, அந்த பக்கம் மும்பைக்கு போனால் கனவிதாதா மோரியாம்பிங்க, அப்போ பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் முத துண்டு எனக்கு உட்காந்துக்குவீங்க. உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொல்கிறது, மாட்டுக்கறி திங்கலாமா? ஆனால் கேரளாவுக்கு போனால் மாட்டுக்கறியை கொண்டாந்து வீட்டில் டோர் டெலிவரி பண்ணுறேங்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா. தேசபக்தியை பற்றி பாடம் எடுப்பாங்க ஐயா, மோடியோட தேசபக்தி என்ன தெரியுமில்ல ஐயா, வந்து சுதந்திர நாள் அன்னைக்கு, குடியரசு நாள் அன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நாட்டு மக்கள் எல்லாரும் தேசிய கொடி ஏற்றுங்க. சரிங்க, நாங்கள் தேசிய கொடி ஏற்றுறோம், நீங்கள் என்ன ஏற்ற போகிறீங்க? நான் கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றுறேன், டீசல் விலை ஏற்றுறேன், முடிஞ்சால் பெட்ரோல் விலை ஏற்றுறேன். இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய தேசப்பற்று. ஐயா பேசுகிறப்ப ஐயா வைகேசன் சொன்னாங்க, இந்த மாதிரி புதிய கட்சியை சிந்திக்க முடியலையே, பேரை சிந்திக்க முடியலன்னாங்க. தமிழ்நாடுன்னு பல நூறு ஆண்டுகளாக இருக்குது, புதிய பேரை சிந்திக்க முடியலன்னு மாற்ற முடியாது. எங்களுக்கு நாம் தமிழங்கிறது என் கட்சியும் பேரில் என் இனத்தின் முழக்கம், அதனால் நாங்கள் சொல்கிறோம். நான் ஐயாவுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாவை ஐயா மேற்கொண்டு காட்டினாங்க, அண்ணா உலகத்தை முன்வைத்தது திராவிடம். திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது, அறிஞர் பெருமாட்ட கேளுங்கன்ட்டார் முடிஞ்சு. இன்னைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கலாம், எப்போ வேணாலும் பேச்சை பார்க்கும். 99 நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், மறுபடியும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது அம்மையார் ஜெயலலிதா. அதே ஜெயலலிதா அம்மையார் 2004 கூட்டணி வச்சாங்க. இது வரலாறு. வாஜ்பாயை படாத பாடுபடுத்தின ஜெயலலிதாவே கூட்டணி வச்சப்ப எடப்பாடி ஐயா பற்றி சொல்ல தேவையில்லை. அப்புறம் நிறைவாசல செய்தி, இந்தியாவில் எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுகவுக்கு கிடச்சிச்சு. மத்திய அமைச்சர்களில் 18 அங்கே வச்சிச்சு, அதுவும் 99 தொடங்கி 2014 வரைக்கும். ஐகே குஜரால், பிபி சிங், மன்மோகன் சிங், வாஜ்பாய், தேவகோடான்னு பல பிரதமர்கள மத்திய அமைச்சர் இருந்த திமுக அப்போது நினச்சிருந்தால் மாநில சுயாட்சியை பெற்றிருக்க முடியும், நினச்சிருந்தால் ஆளுநர் பதவியை நீக்கியிருக்க முடியும். 2004-2009 காலகட்டத்தில் வலிமையான இடத்துல இருந்தாங்க, எது உண்டையும் செய்யலை, இனியும் செய்ய போடதில்லை. ஒருவேளை 2024 கெடு வாய்ப்பாக பாஜக மறுபடியும் வந்தால் பாஜகவோடு இந்த திமுக இணங்கி போகும். இதுதான் நம்மளோட செய்தி. நாம் சமரசம் இல்லாமல் நாம் சண்டை போடுவோம். இந்த கட்சிகள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க, நான் காசு கொடுக்காமல் தேர்தல் சந்திப்பேங்கிற உறுதிப்பாட்டை தர முடியுமா? விசிக்காவே நாம் தமிழக கட்சி நட்பு சக்தியாக பார்க்கிறது. ஆனால் ஒரே ஒரு செய்தி, 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜகவோட கூட்டணி இருந்தபோது விசிக்காவும் கூட்டணி இருந்துச்சு. அந்த வரலாற்று செய்தியை மட்டும் பதிவு பண்ணுறேன். மற்றபடி விசிக்கா வெல்லணும், அவங்க குரல் ஒழிக்கணும்னு சொல்கிறேன். நட்பு சக்தினா அரசியலுக்கும் கூட்டணிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நட்பு சக்தி. ஆமாம். சரி.